ஹலோ நண்பர்களே வணக்கம் இது உங்கள் என்ன நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சே பஜாஜ் ஆட்டோ கம்பெனியோட ஃபுல் ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல் அனலிசனை வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ரைஸில் வந்து இந்த சேரை வாங்குறது பெட்டர் ப்ரைஸாக இருக்கும் லாங் டேமுக்கு எந்த ப்ரைஸில் வாங்கலாம் இல்லை ஷார்ட் டம்க்கு எந்த ப்ரைஸில் வாங்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதில் உள்ள எல்லா டீட்டெயிலுமே கிடைக்கும் பஜாஜ் ஆட்டோ இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா இதோட ஏனிங் பெர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தொம்பது பைசா இருக்குது இதோட டிவிடன் பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடைசியாக கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுத்த டிவிடன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வந்து ஒரு ஷேருக்கு வந்து டிவிடண்டாக கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபதில் இதோட புக் வேல்யூ வந்து பார்த்திங்கனா அறுநூத்தி எண்பத்தெட்டு ரூபா ஐம்பத்தொம்பது பைசா இருக்குது இண்டஸ்ட்ரி ஃபியூ வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுரூவா அறுபத்தொம்பது பைசா இருக்குது ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வெர்சஸ் இபிஎஸ் அதாவது ப்ராஃபிட் வர அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏனிங் பெர் பேர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத அந்த சார்ட் வந்து நமக்கு காமிச்சிடும் நீங்கள் சார்ட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ப்ராஃபிட் வந்து வர்ற அளவுக்கு அதோட ஏர்னிங் பெர் சேர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவிடண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துலேருந்து டிவிடெண்டு என்னென்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் இருக்குது இந்த சார்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஒரு சீராக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பர்சன்டேஜ் வந்து அதோட டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க அதாவது நூற்றி இருபது ரூபா ஒரு ஷேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டிவிடன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஷேர் மூலமாக வரக்கூடிய பிரைஸோட டிவிடன் மூலமாகவும் நமக்கு வந்து நல்ல குரோத் வந்து கிடைக்கிது இந்த ஸ்டாக் மூலமாக இந்த டேப்லரை பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இரு இரு இருபது வரைக்கும் அந்த கம்பெனி கொடுத்த டிவிடன் வந்து பெர்சென்டேஜ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நானூற்றம்பது பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஐநூறு 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 கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மட்டும் ரெண்டு வாட்டியாக கொடுத்து ஐநூற்றம்பது டோட்டல் கொடுத்துருக்காங்க அடுத்து மறுபடியும் ஐநூற்றம்பது அறநூறு அறநூறு ஆயிரத்தி அறநூறு இதை பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த டிவிடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ கம்மியாகவே இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வந்து கம்மியாகவே இல்லை ஸோ வந்து வழக்கமாக நம்ம ஃப்யூச்சர்லேயே வந்து நல்ல டிவிடன் வந்து இந்த கம்பெனியில் எதிர்பார்க்கலாம் இது ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயனாக நம்ம பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி டிலிவிஷன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவங்க கொஞ்சம் கூட சேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை அதனால் அது வந்து எல்லாமே எல்லா இயருமே ஜீரோ பர்சன்டேஜ்லேயே இருக்குது இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் அதாவது இவங்க வந்து டே ஷேரை இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டருக்கு அவங்களோட டிவிடன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைச்சிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க பார்த்திங்கன்னா க்ரோத் டேபிள் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம ரிவியூ பண்ண லாஸ்ட் மூ மூணு ஷேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேரோட க்ரோத் டேபிள் தான் நல்லா இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரெவன்யூ க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு கம்மியாக இருக்குது த்ரீ இயர்க்கு வந்து பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்குது ஃபைவ் இயரில் செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இருக்குது லெவன் இயரில் டுவெல் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து நல்ல ரிட்டன் கொடுத்துருக்காங்க பதினோரு வருஷத்தில் இருபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இபிஎஸ் குரோத் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் கொடுத்து சாரி டுவெண்ட்டி டூ பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க டிவிடன் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க டிபிஎஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சார்ட்டை பார்த்தாலே இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெபிட் ஈக்குயிட்டி ரேஷியோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி ஒஸ்ட்டான கம்பெனி அப்படின்னு அர்த்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ஜீரோ பாயிண்ட்டு செவன் எயிட் பக்கத்தில் எயிட் மேலே இருந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்டாக வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று இருக்குது இது ஒரு நல்ல கம்பெனிக்கு வந்து அடையாளம் இந்த டெபிட் ஈக்யூட்டி ரேஷியோ ஸோ இதை வந்து நம்பி வாங்கலாம் அந்த கம்பெனியை அடுத்த நம்ம பார்க்க போகிறது கரண்ட் ரேஷியோ கரண்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்பெனிக்கு அபவ் டூ இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல கம்பெனி பட் ரெண்டாயிரத்தி இருபதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்டாக வந்து இதோட கரண்ட் ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் தான் இருக்குது பட் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆவரேஜாக ஏறிக்கிட்டே வருது ஸோ இதை வந்து நெகட்டிவாக பார்க்க வேணாம் அப்படிங்கிறது என்னோடய தாட் அடுத்த நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வழக்கமாக ஒரு கம்பெனிக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பேட் கம்பெனி இல்லை அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பேட் கம்பெனி இல்லை அப்படின்னு நல்ல கம்பெனி அப்படின்னு இருக்கும் பட் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணு புள்ளி மூணு நாள் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பற்றி நீங்கள் கவலைப்படையே தேவையில்ல இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக இதை பேஸ் பண்ணி இந்த கம்பெனியை வாங்கலாம் அடுத்து தான் நம்ம இதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்கம் வெர்சஸ் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அதாவது இன்கம் கேட்ட மாதிரி கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க இந்த சார்ட்டு வந்து காமிக்குது சார்ட்டை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இன்கம் இன்க்ரீஸ் ஆக கேஷ் ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோவை பற்றி எந்த கவலையுமே இல்லை ஸோ இதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் கொடுத்துருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை நான் ஏன் வாங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தாலே தெரியும் ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் வச்சுருக்காங்க அது அந்த ஒரு ரீசனுக்காகவே நம்ம அந்தந்த கம்பெனியை வாங்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி நமக்கு தெரிகிறத விட அந்த கம்பெனியை நடத்துகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அதிகமாக ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கம்பெனி நல்லா போயிட்டுருக்குது இன்னும் நல்லா போகும் அப்படின்னு அர்த்தம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் ஷேர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் இருக்குது அதாவது ஜீரோ பெர்சென்டேஜ் இருக்குது ஸோ இது ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் இருக்குது இண்டஸ்ட்ரியல் சேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு புள்ளி எட்டு பெர்சன்டேஜ் இருக்குது அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதாவது ஆர் ஆர்ஓஇ அப்படின்னு சொல்லுவாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இப்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கரண்டாக வந்து இருபத்தஞ்சு புள்ளி அறுபது பெர்சன்டேஜ் வந்து ரிட்டன் கொடுத்துருக்குது இந்த சாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இறங்கிக்கிட்டே வந்தாலும் இருபத்தஞ்சு புள்ளி ஆறு ஜீரோ அப்படிங்கிறது நல்ல ஒரு ரிட்டன் எந்த ஒரு இதுலேயுமே வந்து நமக்கு இந்த ரிட்டன் கிடைக்காது ஐ மீன் எந்த ஒரு வேறு எந்த டெபாசிட்டாக இருக்கிறாலும் சரி சேவிங்காக இருந்தாலும் சரி எதுலேயுமே இந்த ரிட்டன் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து கஷ்டம் தான் ஸோ இந்த சார் வந்து இருபத்தஞ்சி புள்ளி ஆறு ஜீரோ பெர்சன்டேஜ் வந்து ஆர்ஓஇ வச்சுருக்கிறதுனால இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சேர்னா நம்ம பார்க்குறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கனா நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாகவே இருக்குது ஒரு பெரிய வேரியேஷனோ இல்லை ஒரு பெரிய ஏற்றமோ இல்லை பெரிய இறக்கமோ இறக்கமோ இல்லை ஸோ இது ஏறாட்டாலும் இறங்கலை அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம பெருசாக நெகட்டிவாக பார்க்க வேணாம் ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வர்சஸ் ரெவன்யூ அதாவது ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக நெட் ப்ராஃபிட் வந்து பெரிய அளவில் வந்தும் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை அது ஒரு ஃப்ளாட்டாகவே நெட் ப்ராஃபிட் வந்து போயிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெரிய இங்கே இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னாலும் கூட பெருசாக ஒன்றும் இறங்கலை அதனால் வந்து இதுவும் நம்ம பெருசாக வந்து நெகட்டிவாக எடுத்துக்கொண்டு எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது அடுத்த நம்ம பார்க்க போகிறது கே கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோவை பற்றி இந்த கம்பெனியில் பெருசாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா கடன் இல்லை அப்படிங்கிறதுனால கேஷ் ஃப்ளோ வந்து அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்குது இந்த கம்பெனிக்கு ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் நமக்கு அடுத்து இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் டூ ஜீரோ இருக்குது வழக்கமாக நம்ம வந்து செவன் டு தேர்ட்டின் இருந்தால் தான் அந்த கம்பெனியை வாங்குவோம் பட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் பாயிண்ட் டூ ஜீரோ அப்படிங்கிறது ஒரு நல்ல வேல்யூவாக தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இபிஎஸ் ஏனிங் ப்ரைஸார் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தொண்ணூற்றி ஏழு பைசா இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிவிடென்ட் ஈல்டு பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் லெவன் இருக்குது ஒரு நல்ல நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குது இந்த கம்பெனி ஸோ இந்த கம்பெனியை வந்து கண்டிப்பாக வாங்கலாம் நம்ம இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அதாவது ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்குது அதே மாதிரி ஈக்குவிட்டி ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ கொடுக்குது எஃப் க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இருக்குது ஸ்டாக் டெலிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினோரு வருஷமாக வந்து ஜீரோ பர்சன்டேஜ்லேயே வச்சிருக்காங்க ப்ளெச் சார் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பெர்சன்டேஜில் இருக்காங்க டெபிட் ஈக்குவிட்டி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த கம்பெனியோட மிகப்பெரிய ப்ளஸ் ஸோ இந்த கம்பெனியை லாங் டேமுக்கு வாங்குறவங்க வந்து வாங்கி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பதினாறுலேருந்து இருபது பர்சன்டேஜ் ரிட்டன் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வருஷம் இந்த கம்பெனி கொடுக்கும் அடுத்தது அந்த கம்பெனியோட டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் பார்க்கலாம் அப்புறம் லாங் டேர்ம் பார்த்தலாம் ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாங் ட்ரெண்ட் லைனை வந்து டம்மியாக பிரேக் பண்ணியிருக்குது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே தெரியும் டம்மியாக பிரேக் பண்ணியிருக்குது இப்போ மறுபடியும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுக்கு கீழே வந்து பிரேக் ஆகி வருகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு நல்ல ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த கம்மில் அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் எண்ணூறு வரைக்கும் ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை ரெண்ட மூவாயிரத்தை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மூவாயிரத்தை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மூவாயிரத்தி இரநூறு வரைக்கும் இந்த கம்பெனி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஷார்ட் டைமில் ஓகேங்களா லாங் டேம்மை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரைசிங் சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகி போயிட்டே இருக்குது மேலே ஸோ இது ஒரு நல்ல அப்ரெண்டுக்கான சான்ஸாக தான் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு மறுபடியும் பிரேக் பண்ணலை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்து கீழே ப்ரேக் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே வந்து போயிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஒன் மந்த் சார்ட்டில் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஒரு மந்த்லி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி அப்படின்னா இது ஒரு நல்ல அப் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த ட்ரெண்டில் இந்த லைன் பார்த்தீங்கன்னா சாரி இந்த ட்ரெண்ட்லைன் இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல அப் அப் வந்து மூவ்மெண்ட் இருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே டைமில் இந்த கையையும் பிரேக் பண்ணிருக்கோம் கை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு இந்த சைடில் கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மூவாயிரத்தி முந்நூற்றி க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து உடச்சி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பக்கத்தில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்கில் அடுத்து இண்டிகேட்டர் சைடு வந்து டெக்னிக்கல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் டெய்லி டைம் ஃப்ரெய்மில் மூவிங் ஆவரேஜ் மூணு வந்து க்ரீனில் இருக்குது மூணு ரெட்டில் இருக்குது டெய்லி இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து க்ரீனில் இருக்குது பைவேட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இருக்குது அடுத்தால வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெரி புள்ளிஸில் புலீஸில் இருக்குது வீக்லி டைம் ஃப்ரேமில் மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் அஞ்சு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ரெண்டு மொ மொத்தம் பன்னிரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவாக இருக்குது அடுத்து வீக்லியோட ப்ரைவேட் லெவல் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ப்ரைவேட் வந்து மூவாயிரத்து இருபத்தொம்பது இருக்குது ப்ரைவேட் பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா புலீஸில் இருக்குது மூவிங் ஆவரேஜ் அஞ்சு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் நாலு வந்து பாசிட்டிவாக இருக்குது மூவிங் ஆவரேஜ் கிராஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டென்று வந்து நெகட்டிவில் இருக்குது அடுத்து மந்த்லியோட ப்ரைவேட் லெவல் வந்து கொடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் குரோத்ரோப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகிறதுனால வந்து அதை சரியாக படிக்க முடியல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பனிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வீக்னஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன் இதையும் கொஞ்சம் நீங்கள் கம்பெனி இந்த கம்பெனியை வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னென்னு பார்த்து ப்ரோ அப்ரோ கன்சு இந்த ரெண்டுமே கொடுத்துருக்கேன் அதையும் வந்து இப்போ கோத்ரூப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது வந்து கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை வந்து அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடன் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க்யூ